இயற்கை வேளாண்மை மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படுவதோடு விவசாயிகளுக்கு வருமானமும் உயரும் என்பதால் அனைவரும் இயற்கை விவசாயத்திற்கு திரும்ப வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இயற்கை வேளாண்மையை பயன்படுத்தி திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். எதிர்வரும் காலங்களில் நட்சத்திர விவசாய உற்பத்தி பொருட்களை உருவாக்க இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் ஈடுபட்டால் மண்வளம் பாதுகாக்கப்படுவதோடு இரட்டிப்பு வருமானத்தையும் ஈட்டி தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் என பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் இயற்கை விவசாயம் குறித்து விவசாயிகளிடம் உரையாற்றினார். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை ஆர்வமுடன் செய்து வருகின்றனர். நெல், வாழை, நிலக்கடலை, கத்தரி, வெண்டை, தக்காளி உள்ளிட்ட பயிர்களுக்கு இயற்கை விவசாய முறையில் உரமிட்டு சாகுபடி செய்து வருகின்றனர். இதன் மூலம் தங்களின் விவசாய நிலத்தின் மண்வளம் பாதுகாக்கப்படுவதோடு மகசூலும் மும்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் கிளாம்பாக்கம் ஊராட்சியில் 21 பேர் கொண்ட இயற்கை விவசாய குழு உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு இயற்கை விவசாய சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளது. இக்குழுவினர் தற்போது இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட நெல் அறுவடைக்கு தயாராக உள்ளது. இது குறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், இனிவரும் காலங்களில் இயற்கை விவசாயம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை இடுபொருட்கள் மூலம் சாகுபடி செய்யும் பொருட்கள் நச்சற்றதாக உள்ளதாகவும் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இயற்கை விவசாய முறையினால் தங்களுக்கு அதிக லாபமும் மகசூலும் கிடைப்பதாக கிளாம்பாக்கம் ஊராட்சி நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இயற்கை விவசாயம் செய்து வருகின்றேன். இது முக்கியத்துவம் நெல் திருவூர் நெல் ஆராய்ச்சி பண்ணியே முக்கியத்துவம் கொடுத்து ஊக்குவித்து எங்களுக்கு அவங்க சொல்ற முறைப்படி ரெண்டு வருஷமா நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி அதனால நல்ல மகசூலம் வருது, நல்ல சலுகும் கம்மி. இதே நேரத்தில் வந்து அதுக்கு விற்பனை பொருளும் நல்ல வருமானம் கிடைக்குது. பூர்வீகமாக நாங்கள் விவசாயம் தான் செய்துன்னு இருக்கோம். முன்னாடிலாம் கெமிக்கல் செய்துட்டு கொஞ்சம் நஷ்டம் இருந்தனால இப்போ இயற்கைக்கு மாறி இருக்கிறோம், ஆர்கானிக் ஃபார்மிங். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது வந்து நம்ம கேவிகே திருவூர் கேவிகேயில் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணி 21 நம்பர் வச்சு குரூப் ஃபார்ம் பண்ணி நாங்கள் இயற்கையில் பண்ணிக்கிறோம். முதல்ல ஒன்றில் கெமிக்கல் யூஸ் பண்ணாத ஆர்கானிக் ஃபார்மிங்கில் போகும்போது விதை நேர்த்தி, பஞ்சகாவியா, மீன் கரைசல், பழக்கரைசல், ஜீவாமிர்தம் இது மாதிரி தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். சாதாரணமாக கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 முறை யூஸ் பண்ணோம். இது வந்து 5 முறை யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்ல வருமானமும் கிடைக்குது, லாபமும் கிடைக்குது. ஒதிகை செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து AK தனசேகரன்.